இன்றைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் 2, 2024 2, 8, 2024 தமிழ் குரோதி வருடம் ஆடி மாதம் 17 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலை 10:59 வரை அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம் தேய்பிறை திரையோதசி திதி பிற்பகல் 3:28 வரை அதன் பிறகு சதுர்தசி திதி சித்த யோகம் விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று மாத சிவராத்திரி இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை 6:00 முதல் 7:00 வரை 7:00 முதல் 8:00 வரை 8:00 முதல் 9:00 வரை பிற்பகல் 1:00 முதல் 2:00 வரை மாலை 4:00 முதல் 6:00 வரை ராகுகாலம் காலை 10:30 முதல் 12:00 வரை யமகண்டம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9:00 வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு செவ்வாய் மிதுனத்தில் சந்திரன் கடகத்தில் சூரியன் சிம்மத்தில் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷத்திற்காக செலவுகள் ஏற்படும் அல்லது அயல்நாட்டு சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் உங்கள் குடும்ப சந்தோஷத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரக்கூடிய யோகம் ஏற்படும் உத்தியோக ரீதியாக சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட்டதுன்னா அது சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் அல்லது வெளியூர் பிரயாணங்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தினரின் வருகை அதாவது வெளிநாட்டிலிருந்து குடும்பத்தினரின் வருகை சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அல்லது நீங்கள் கிளம்பி வெளிநாட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது ஏதோ ஒரு டிராவல் சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் வரக்கூடிய யோகம் ஏற்படும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக இழுபறி நிலைமையில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுனால மன நிம்மதி ஏற்படும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கு நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் வெளிநாட்டு பிரயாணத்திற்குண்டான ஏற்பாடுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தந்தையின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் செய்யும் தொழிலில் முன்னேற்றகரமான செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் அரசாங்க தலையீடு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் பண வரவு ஏற்படும் நாள் ரிஷப ராசி குடும்பஸ்தானம்னு சொல்லக்கூடிய 2 சந்திரன் இருக்காரு அதனால குடும்பம் சார்ந்த விஷயங்களை பற்றி அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுற மாதிரி வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வார்த்தை விரயங்கள் பேச்சுவார்த்தைகள் நிறைய நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இது சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் உங்களுடைய அறிவு சார்ந்த விஷயங்கள் அடுத்தவர்களுக்கு பொறாமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுடைய அறிவு திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதிய தொழில் துவங்குவதற்குண்டான முயற்சிகளில் சில நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அலைச்சல் ஜாஸ்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளுக்காக பெற்றோரின் வற்புறுத்தலுக்காக சில விஷயங்களை செய்வீங்க அதனால உங்களுக்கு இன்று பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லது வார்த்தை விரயம் ஏற்படும் வாக்குவாதங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான முயற்சிகளில் சில அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது எங்கே போனாலும் வாக்குவாதம் பண்ணி பிரயோஜனம் இல்லை சமயோஜித புத்தியை பயன்படுத்திக்கோங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் எல்லாமே சந்தோஷமான விஷயம்தான் ஆனால் தேவையில்லாத பேச்சுக்களின் காரணமாக உங்களுக்கு அது விரயமாக தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே சமயம் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் போன்ற விஷயங்களில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் பெண்கள் சார்ந்த எதிர்பாலினம் சார்ந்த வியாபாரிகளுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை தரக்கூடிய நல்ல பண்புள்ள நபர்களின் சந்திப்பு நிகழ்வதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பேச்சுக்கள் கூட அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வார்த்தை விரயங்கள் ஏற்பட்டாலும் அது லாபத்தை ஏற்படுத்துமே தவிர தொழில் ரீதியான முயற்சிகளில் ஈடுபடுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமே தவிர நஷ்டத்தை ஏற்படுத்தாது விரயாதிபதியான செவ்வாய் ராசியில் குருவோடு இணைஞ்சிருக்கிறதுனால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது சுப செலவுகளாக ஏற்படும் மிதுன ராசியில் சந்திரன் ராகுவின் நட்சத்திர சாரத்தில் இருக்காரு அதனால உங்களுக்கு
தொழில் முறையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சில தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த செலவுகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும். ஒரு கான்ஃபிடென்ட்டோட சில செலவுகளை பண்ணுவீங்க, அதனால நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அயல்நாடு வாழ் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க, அயல் தேசத்திலேருந்து பொருட்களை வாங்கி விற்கிறவர், இல்லை அயல் தேசத்துக்கு எக்ஸ்போர்ட் சர்வீஸ் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவர், இந்த மாதிரி ஏதாவது தொழில் சம்பந்தமாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். பூமி தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த முதலீடுகள் உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய மன தைரியத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வருகின்ற சுமாரான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த செலவுகள், உங்களுடைய வியாபாரம் சார்ந்த செலவுகள், உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் நற்பெயர் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நல்ல பெயர் எடுத்தால் அது உங்களுக்கு தான் லாபத்தை தருமே தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். சிலருக்கு வீடு வாகன வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு வருது, அதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். தந்தை வழியில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற நல்ல நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சுப விஷயங்களுக்காக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா கவலைப்பட வேண்டாம். ஏன்னா மத்தியானத்துக்கு மேலே, அதாவது காத்தால ஒரு 10-11 மணிக்கு மேலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும். சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி. ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு, அதனால் உங்களுக்கு தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களின் செயல்பாடுகள் உங்களுடைய தொழிலில் மந்தத்தன்மை ஏற்பட்டு இருந்தது. நீங்கள் துவங்கணும்னு நினச்ச விஷயத்தில் தடையை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி அந்த தடைகள்லாம் இருக்காது. அது சம்பந்தமாக ஏதாவது அலைச்சல் ஏற்படும் அல்லது பணவிரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தனிப்பட்ட தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படும். உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய மனம் சார்ந்த தேவைக்காக, உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு செலவு பண்ணணும், ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்காக செலவுகள் ஏற்படும். யாராவது இன்றைக்கி உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டால் உடனே கொடுத்துருவீங்க. அதனால் அவசரப்பட்டு இடம் அறிந்து தானம் கொடுப்பது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படும். ஆனால் எதிர்ப்புகள் வந்துருமோங்கிற கவலையில் நீங்கள் இன்றைக்கி தேவையில்லாத எண்ண விரயங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய எதிரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. வருமானத்திலிருந்து தொய்வுகள் விலகக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். குறிப்பாக சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்காரு, சயனஸ்தானத்தில் இருக்கிறதுனால தூக்கம் சார்ந்த விஷயங்கள், அதாவது உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செலவுகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய செலவாக இருக்கும். இன்று உங்களுக்கு எண்ண விரயம், நேர விரயம், பண விரயம் ஏற்படுகின்ற நாள். சிம்மராசி. இன்று உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அது கௌரவத்துக்காக செலவு படுற மாதிரி இருக்கும், அடுத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்காக. உங்களுக்கு அதனால் எந்த விதமான லாபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு செலவை குறைக்கிறதுக்கு பாருங்கள். ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று செலவுகளினால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆலோசனைகள் சொன்னாங்கன்னா அது உங்களுடைய நன்மைக்காக இருக்குமே தவிர சங்கடத்தை ஏற்படுத்தாது. அதனால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு தனலாபம் ஏற்பட்டாலும் வீண் செலவுகள் ஏற்படும். கௌரவத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய வகையில் செலவு பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வேண்டாத செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது உங்களுடைய பெருமைக்காக, அடுத்தவங்களுடைய படாடுபத்திற்காக, அடுத்தவங்க எதிரில் நீங்கள் படாடுபமாக இருக்கணுங்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. அதே சமயம் உங்களுடைய 8ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால அலுவல் ரீதியான எதிரிகளின் தொல்லை இன்று உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தினாலும் அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. உங்கள் கௌரவம் பாதிக்கப்படாது. நன்மைகள் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நாள்.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும். பண வரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுயமுயற்சியின் மூலமாக நன்மைகள் ஏற்படும். எதிர்வாழ்நினைத்தவர்களின் உதவியை நாடி அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் காரணமாக உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். ஆனால் அதே சமயம் சில சமயம் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்திற்காக அல்லது அரசிடம் வாங்கி அரசு வங்கிகள் வாங்க கடனுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இந்த வாங்கிய பணத்தை கட்டுறதுனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கன்னி ராசி. தசமஸ்தானத்தில் சந்திரன் ஏழாம் வீட்டு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுக்கறதுனால நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. தந்தை வழியில் உங்களுக்கு தனலாபம் ஏற்படும். உங்களுக்கு இதுநாள் வரை கிடைக்காத அங்கீகாரம் கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வீடு மனை சார்ந்த விஷயத்திலோ இருந்த செலவுகள் குறைந்து நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்கின்ற யோகமான நாள். உங்களை பற்றி தப்பாக பேசினவங்க கூட உங்களிடம் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய யோகம் இருக்கு. நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்படுத்துவீர்கள். அதுவும் குறிப்பாக உங்களுடைய ரகசிய செலவுகளாக இருக்கும். தூக்கமின்மை காரணமாக அவஸ்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இன்று அதிக தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நன்மைகள் அதிகரிக்கும், சுகங்கள் அதிகரிக்கும், வீடுமனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். ஆரோக்கிய விஷயத்தில் பிரச்சனை இல்லை. தந்தைக்காக தாயாருக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். பூமி தொடர்பான விஷயத்தில் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீடுமனை சார்ந்த பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டால் கூட அது உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும், லாபங்கள் பெருகும் நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களை அழகுபடுத்தி பார்ப்பது, உங்கள் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும். அதே சமயம் அது உங்களுக்கு சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். நன்மைகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் திருமண மாணவர்களுக்கு மன நிறைவையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள். துலாம் ராசி. பாக்யஸ்தானத்தில் சந்திரன் தொழில் ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதிக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். முதலீடுகள் செய்வதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் துவங்கணும்னு நினைக்கிறவங்கள்லாம் இன்றைக்கி அது சம்பந்தமான முதலீடுகளை செய்வீர்கள் அல்லது அது சம்பந்தமான டேட்டா கலெக்ஷனுக்கு நேர விரயத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நேர விரயத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள். முன்னோர்களின் ஆசீர்வாதம், தந்தையின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சில நல்ல செய்திகள் வருவதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகும். தாயாருடன் ஏதாவது மனஸ்தாபம் இருந்துனா இன்றைக்கி பேச்சுவார்த்தை நடத்தினா சுமூகமான சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மனசுக்குள்ளார எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த உறவுகளை நம்பி எந்த விதத்திலும் எந்த விஷயத்திலும் இறங்கிடாதீங்க. அப்படி ஏதாவது கால் வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நேர விரயம், பொருள் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, ஆனால் தாயாருக்கும் உங்களுக்கும் ஈகோ கிளாஷ் வரும். நான் பெரியவனா நீ பெரியவளான்ட்டு உங்களுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப உறுப்பினர்களை தள்ளி வைத்து விட்டு உங்களுடைய கேரியரை கான்சன்ட்ரேட் பண்ணால் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்புகள் இல்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். கணவன் மனைவி உறவில் ஓரளவுக்கு சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை மீறி செய்த செயல்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் குடும்பத்தாரின் நக்கல் பேச்சுக்கு காரணமாக கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உறவுகளின் சங்கமம் குடும்பத்தில் ஏற்படுறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். விருச்சிகம். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதனால் மன சஞ்சலம் வார்த்தை விரயங்களாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவி உறவில் அல்லது நெருங்கிய நட்புகள் உறவில் அல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் பேசும் பேச்சுக்கள் உங்களுக்கு எதிர்ப்புகளை கிளப்பக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அனாவசியமாக பேசி கெட்ட பெயர் வாங்கிக்காதீங்க. அடுத்தவங்களை பற்றி
தரம் தாழ்ந்து விமர்சிப்பதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவங்களுடைய தகுதிக்கு மரியாதை கொடுக்க கற்றுக்கோங்க. இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கடந்த காலத்தில் உங்களை தவறாக பேசியவர்களோ தவறாக சித்தரித்தவர்களையோ நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எதிர்காலத்தில் அவர்களுடைய உதவியும் நாடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான முயற்சிகளில் அலைச்சலை சந்திப்பீர்கள், நன்மைகள் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய நட்புகளால் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே நட்புகளுக்காக, அதே வாழ்க்கை துணைக்காக சில தேவையற்ற விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். அதனால் அவங்க கிட்டேயும், அதாவது விமர்சனம் பண்ணுறவங்க கிட்டேயும் கெட்ட பேர். வீட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களோ இல்லை சக பணியாளர்களோ இல்லை வாழ்க்கை துணையோ உங்கள் பேரில் ஒரு அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் கெட்ட பெயர் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் அலைச்சல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அதாவது வீண் அலைச்சல்னால் அலுவலக ரீதியான அலைச்சல்கள், சற்று முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. வீண் பேச்சுக்களை பேசி உங்களுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை அமைச்சுக்கொள்ளாதீர்கள். நிதானத்துடன் செயல்பட வேண்டிய மன உளைச்சல் ஏற்படுகின்ற நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியானாலும் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும். கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லை, ஆனால் அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருந்தாலும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படுறதுனால முன்கோபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள். தனுசு ராசி. இன்று கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருந்தாலும் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ருணரோகாதிபதி ருணரோகஸ்தானாதிபதியான சுக்கிரன் 9 இடத்துல இருந்தாலும் ருணரோகஸ்தானத்தில் செவ்வாய் இருக்காரு. மருத்துவம் சார்ந்த விஷயங்களுக்கு செவ்வாய் தான் காரகத்துவம். அதனால் கொஞ்சம் அவர் வந்து உங்களுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவார். ஆனால் ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு. இல்லாட்டி கடன் பிரச்சனைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைத்து கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச சில நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். அதற்கு உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் சில இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ பராமரிப்பு செலவு ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. அதற்கும் உங்களுடைய நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். இத்தனை நாளாக தந்தைக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் இருந்ததுன்னா இன்றைக்கி தந்தை கூட பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு சாதகமான காரியங்களை சாதித்து கொள்வதற்கு யோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் குழந்தைகள் விஷயத்திலும் சற்று விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்க பிடிவாத குணத்தோடு செயல்படுறாங்க. அதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயத்தில் வெளியாரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கி போலீஸ் கேஸ் ஏதாவது போனீங்கன்னா தேவையில்லாத சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனாவசியமான சிக்கல்களை தவிர்த்தால் மன நிம்மதி ஏற்படும். இன்று உங்களுக்கு கணவன் மனைவி உறவில் இருந்த ஈகோ கிளாஷை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆகும். குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மகர ராசி. 6 இடத்துல சந்திரன், தேய்பிரை சந்திரன் இருக்கிறதுனால இன்றைக்கி தேவையில்லாத சில மன வருத்தங்கள் ஏற்படும். அதாவது விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராகு 3 இடத்துல இருந்தாலும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதே சமயம் 6 இடத்து சந்திரன் மனசில் ஒரு இனம் புரியாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. உங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து மன வருந்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளால் ஏற்பட்ட உதவிகள் மறுக்கப்படுவதன் மூலமாக உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச தப்பை இன்றைக்கி சிலர் குத்தி காட்டி பேசுவாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். ஈகோ கிளாஷ் காரணமாக கணவன் மனைவி உறவில் வீண் பேச்சுக்கள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நல்ல முன்னேற்றமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக உங்கள் கௌரவம் காப்பாற்றப்படுவதற்குண்டான யோகம் ஏற்படும். உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்கள் செய்யும் தவறுகளை நீங்கள் பெரிதுபடுத்தி பேசுவீர்கள்.
நிதானம் தவறினால் சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றனால். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இன்னைக்கு வேண்டாத பிரச்சனை ஏற்படும். அதாவது வாக்குவாதம், உடன்பிறப்புகள் பங்காளிகளுடன் வாக்குவாதம் ஏற்படும். அதனால் உங்கள் பேரில் தவறான குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. செய்யாத தப்புக்கு நீங்கள் குற்றச்சாட்டை சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய முன்கோபத்தின் காரணமாக வீண் பேச்சுக்கள் சஞ்சலத்தை ஏற்படுத்தும், எதிரிகளை உருவாக்கும். கும்பராசி. ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் தேய்பிறை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுடைய தாயாருடைய செயல்பாடுகள் மூலமாகவோ உங்களுடைய குடும்பத்தாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியான வளர்ச்சி, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பூமி தொடர்பான விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும், அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பங்காளிகளுக்குள்ள மன வருத்தம் அல்லது வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு பூர்வீக சொத்து விஷயமா நிலம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாயாருடைய இளைய சகோதரர்கள் அல்லது தாயாருடைய அம்மா, உங்கள் அம்மாவுடைய அம்மா, அம்மா வழி பாட்டி, இவங்க ரெண்டு பேர்த்து கூட உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகள், வேலை முயற்சிகளில் நல்ல மாற்றம் ஏற்படும். சிலருக்கு வேலை இழப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த வேலை இழப்பை மாற்றியமைத்து கொடுத்து மீண்டும் வேலையில் சேருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார விஷயமாக எடுக்கும் முயற்சிகள் பணப்பற்றாக்குறை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பூர்த்தி ஆகாது. இன்றைக்கி சில பேர் பணம் கொடுப்பாங்க, அதை வச்சு நம்ம கடன் அடைப்போம், அதை வச்சு நம்ம வந்து பொருள் எடுத்துடலாம், முன்பணம் கட்டி பொருள் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி தடுமாற்றத்தை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது. சொன்ன சொல் காப்பாற்ற முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படும். நிதானம் தவறி வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுவதில் தாமதம் ஏற்படும். எந்த ஒரு விஷயம், குழந்தைகளுக்காகட்டும், உங்களுடைய வியாபாரத்துக்காகட்டும், நீங்கள் மீடியா தொழில் பண்ணினால் அடுத்தவர்களின் உதவிக்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எதிர்பால் இனத்தவர்களின் தேவையில்லாத பொல்லாப்புகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆனால் அதே சமயம் வயதானவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது உங்களுக்கு மன நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் இன்று குடும்பத்தாருடன் வாக்குவாதம் ஏற்படும். குறிப்பாக கணவன் மனைவி உறவில் வீண் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி. நான்காம் இடத்துல சந்திரன் தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு இன்று மன உளைச்சல், அலைச்சல் போன்ற சங்கடங்கள் ஏற்படும். வேலை விஷயமா அதிகமான வேலை பழு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களுக்கு வேலையை கொடுத்து நேர விரயத்தை ஏற்படுத்துவார்கள் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும், சில காரிய தடை ஏற்படும். எல்லா வேலையும் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் பண்ண விடாமல் சில தடங்கல்களை ஏற்படுத்திகிட்டே இருப்பாங்க. இதனால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபம் அதிகரிக்கிறதோ அல்லது தேவையில்லாத நேர விரயம் ஏற்படுறதுக்கோ அலைச்சலை சந்திக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக அலைச்சல் ஏற்படும். இதன் காரணமாக உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்பட்டாலும் அதனால் லாப வருமானு கேட்டால், வருமானம் வருவதில் தாமதம் ஏற்படக்கூடிய நேரம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இரண்டாம் வீட்டு அதிபதியும் ராசிநாதனும் மூன்றாம் இடத்துல மறைந்திருந்தாலும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால தந்தை மூலமாக உங்களுக்கு தனலாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. குழந்தைகளை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இல்லை காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறது, இல்லை எக்ஸாம் எழுதுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறது, இப்படி அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் அல்லது இருக்கக்கூடிய இடம் சார்ந்த விஷயங்களில் வீண் செலவுகள், அதாவது நம்ம சொல்லுவோம் தெரியுமா, நமக்குன்னு வந்து வாச்சிருக்குன்ட்டு, அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வார்த்தை இன்றைக்கி யாராவது ஒத்தராவது பயன், அதாவது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு சலிப்போடு இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அலைச்சல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா அலைவீங்க, இல்லை உங்களுடைய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள். இப்படி எல்லா விஷயத்துக்கும் அலைச்சலை சந்தித்தாலும் உங்களுக்கு எதுவும் லாபத்தை ஏற்படுத்தாது. தாயாரின் ஆரோக்கியம் சம்பந்தமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தாயாரை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா தாயாரை சந்திப்பதற்காக
சொந்த ஊருக்கு போகக்கூடிய யோகம் ஏற்படும். இதன் மூலமாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வேலை விஷயத்தில் தடுமாற்றங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். ஓ.